நதிநீர் பிரச்சினைகளில் மாநில அரசுகளுக்கு எதிரான எந்தவித நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளாது என்றும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கங்கை நதியை தூய்மைப்படுத்த மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து வருவதாகவும் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடியின் கனவு நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். காவிரி முல்லைப் பெரியாறு விவகாரங்களில் நீதிமன்ற உத்தரவுப்படி மத்திய அரசு செயல்படும் என்றும் உமா பாரதி கூறினார். நதிநீர் பிரச்சினைகளில் மாநில அரசுகளுக்கு எதிரான எந்தவித நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளாது என்று அவர் கூறினார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். तो लंदन में थेम्स को बचाने का प्रयोग हुआ है। हम उन सब के परामर्श आमंत्रित करेंगे, उसके बाद एक निष्कर्ष पर हम आएंगे। आज की तो विशेष रूप से मैंने इसलिए बुलाई कि कल जो प्रधानमंत्री जी का उद्बोधन हुआ है पार्लियामेंट हाउस में, और विकास का 21वीं सदी का जो एजेंडा उन्होंने प्रस्तुत किया है कि हम अपने संसाधन और अपनी जनशक्ति के आधार पर किस प्रकार से हम 21वीं सदी में इस दुनिया पर हमारा विकास का एजेंडा मार्गदर्शन करेगा पूरे विश्व का, उसमें निश्चित रूप से गंगा भी एक ऐसा हिस्सा है।